வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ஒரு பேஸ் ஒயர் கூட பேஸ் ஒன்று போடுறது எப்படின்னு பார்க்கலாம், பேஸ் போடுறது பார்க்கலாம். நான் அதுக்கு ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலரில் 8 ஒயர் 6 அடிக்கும், ப்ளூ கலரில் 15 ஒயர் 6 அடிக்கும் எடுத்திருக்கேன். நம்ம ஒரே கலராகவும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு கலர் போடுறதுனால ரெண்டு கலர் எடுத்துருக்கேன். இதை இந்த ஒயரை பயன்படுத்தி எப்படி நம்ம பேஸ் போட போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ளூ ஒயரை சரி பாதியாக மடித்து எடுத்துக்கணும் மாதிரி. அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஒயரை சுத்து ஒயராக பயன்படுத்தி இந்த ப்ளூ ஒயரை சரி பாதியாக மடித்தோம் இல்லையா, அதில் 1 1/2 அடி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு அதை நல்லா மடிச்சுக்கிறோம். அளவு எடுத்து சரிங்களா விட்டுட்டு எடுத்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போடுவோம், நார்மல் நாட் போடுப்போம், நார்மல் நாட் போடுப்போம் சரிங்களா. நார்மல் நாட் போட்டுட்டு இந்த ப்ளூ கலர் ரெண்டு பக்கமும் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அளவு அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து சரி பண்ணிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் திருப்பி ப்ளூ கலர் ஒயரே ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி இந்த ஆரஞ்சு கலரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி பாருங்க, ரெண்டு பூ போட்டிருக்கேன். இப்போ மூணாவது ப்ளூ ஒன்று ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் 3 ஒயர் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்போ 3 பூ போட்டேன். இப்போ அடுத்து 2 பூ ஆரஞ்சு ஒயரில் போட போகிறேன். ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள் 2 ஆரஞ்சு பூ போட்டேன். 3 ப்ளூ 2 ஆரஞ்சு. திருப்பி 3 ப்ளூ போட போகிறேன். ஒரே கலராகவும் போடலாம். நான் இந்த மாதிரி டிசைன் போடுறதுனால 2 கலர் பயன்படுத்தி போகிறேன். நம்ம ஒரே கலர் போடுறதுனால போடலாம். நான் வந்து இப்போ 3 ப்ளூ போட்டிருக்கேன். நான் அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு போட்டிருக்கேன். திருப்பி 3 ப்ளூ போட போகிறேன். அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு. அது மாதிரி போய் சேர்க்க போகிறேன். எல்லா ஒயரும் பாருங்கள், 3 2 3 2 3 2 3 2 3 எல்லா ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்ச எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரில் இப்போ இந்த பக்கம் அளந்து விட்றாங்களா அதே அளவு இந்த பக்கமும் அளந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. முதல்ல என்னை போட்டு முடிச்சுட்டு அந்த சுத்து ஒயரை ஆரஞ்சு கலர் ஒயரை முன்பக்கம் எவ்வளோ விட்டுமோ அதே அளவு விட்டு கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் அதே ஆரஞ்சு கலர் ஒயரை பயன்படுத்தி முன்னாடி அளந்தோம் பார்த்தீங்களா, அதே அளவு அளந்து 2வது லைன் போடுவோம். பாருங்க அளந்துட்டு இப்போ 2nd லைன் போட போடுறோம். ஆரஞ்சு ஒயரை சுத்து ஒயராக பயன்படுத்தி இதே மாதிரி எல்லா பூவையும் போட்டே வந்து மாதிரி எல்லா பூவும் 2nd லைன் போடும். இந்த லைன் போட்டு காட்டுறேன். 2nd லைனை இது பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் ஆரஞ்சு ஒயரை நம்ம ஏற்கனவே இந்த பக்கம் விட்டுக்கொள்ள அதே அளவுக்கு விட்டு கட் பண்ண போடுவோம். பாருங்க அதே அளவு விட்டு கட் பண்ணுவோம். ஸோ 2 லைன் அடி போட்டாச்சு. இப்போ 3வது லைனு இந்த ப்ளூ கலர் ஒயரை 3வது லைன் போட போகிறேன். அதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எவ்வளோ விட்டுருக்குமோ அதே அளவு வளர்ந்து விட்டுட்டு அதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எவ்வளோ விட்டுருக்குமோ அதே அளவு அளந்துட்டு மடிச்சுட்டு இப்போ 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளூ ஒயர் பயன்படுத்தி 3வது லைனை போட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பூ போட்டிருக்கேன். அதே போல் எல்லா பூ போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இதே மாதிரி போட்டுருவோம். ப்ளூ கலர் ஒயரை பயன்படுத்தி மூணாவது லைனை போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, அளந்து கட் பண்ணிட்டேன். திருப்பி இதே ப்ளூ கலர் ஒயர் பயன்படுத்தி ரோ போட போகிறேன். அப்போ மூணு ரோ, ப்ளூ கலரில் மூணு ரோ போட போகிறேன். மூணு ரோ முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மூணு ரோ போட்டேன் ப்ளூவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூணு ரோ போட்டு கட் பண்ணிச்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் மூணு ரோ போட்ட மாதிரி இந்த பக்கமும் மூணு ரோ போடணும் ப்ளூ ஒயரில். சரிங்களா, பாருங்கள் இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே மூணு லைன் ப்ளூவும் கீழே மூணு லைன் ப்ளூவும் போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் மேலே ரெண்டு லைன் ஆரஞ்சு ஒயரையும் கீழே ரெண்டு லைன் ஆரஞ்சு ஒயரும் சுத்த ஒயராக பயன்படுத்தி போடப்போகிறோம். சுத்த ஒயராக பயன்படுத்தி மேலே ரெண்டு ஆரஞ்சு ஒயர், கீழே ரெண்டு ஆரஞ்சு ஒயர் போடப்போகிறோம். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பக்கம் ஆரஞ்சு கலரில் ரெண்டு ஒயர் சுத்த ஒயர் பயன்படுத்தி ரெண்டு லைனும், இந்த பக்கம் ரெண்டு லைனும் போட்டாக பேஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு லைன் வச்சு பேஸ் போட்டிருக்கோம். இது பேஸ், இந்த கூடைக்கான பேஸு இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கூடோட ஹைட்டு வளர்த்த போகிறோம். அவ்வளோதான் பேஸ் இப்படி சாதாரண நாட்டை பயன்படுத்தி, பேசிக் சாதா பாக்ஸ் நாட்டை பயன்படுத்தி பேஸ் வந்து இப்படி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் முடிஞ்சிச்சு, இப்போ ஹைட்டு வளர்த்த போகிறோம். ஹைட்டு வளர்த்தது நான் அடுத்து காட்டுறேன், அடுத்து போடுறேன்.